கேர்ள் ஃபிரெண்டு அதையும் தாண்டி உன்னோட ஒரு ஃப்ரெண்டு அவங்க இருக்காங்க இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும் ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான் என்னோட செல்ஃப் கான்சியஸ்னஸ் நான் கொஞ்சம் குறைக்கணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி நீ வந்து என்ன தெளிவாக்கிட்ட நெக்ஸ்ட் சீன்ல அவன் ஹீரோவாக்காக ஒரு ஹோட்டல்ல வெயிட் பண்ணிருக்காங்க ஹீரோவாவும் லேட் ஆவரா என்ன மனிச்சிட சுத்தும் நீ வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருக்க போல கடந்த ஒன் ஹவரா நான் வரவே இல்ல சரி பரவாயில்ல இருக்கட்டும் அது நீ தானே எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்ல சரி சுத்தும் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அதாவது நீ வந்து எனக்கு படிப்பெல்லாம் சொல்லி தரியா அதாவது நீ தான் எனக்கு டீச் பண்ணணும் இது கேக்குற அவனுக்கும் அவ்வளவு சந்தோஷம் கண்டிப்பா நான் உனக்கு சொல்லி தராம வேற யாருக்கு சொல்லி தருவேன் இதனால ஆள் எவ்வளவு சந்தோஷமா இருந்தா இந்த மாதிரி சொர்க்கத்துக்கே போன மாதிரி ஃபீல் பண்ணிருக்கான் நெக்ஸ்ட் அவங்க வந்து மேக்ஸ் வந்து படிச்சுன்னு இருக்காங்க அங்க அவனும் சொல்லி தந்துன்னு இருக்கான் என்னதான் அவன் சொல்லி தந்தாலும் அவனுக்கு அங்க சொல்லி தரும் போது ரொம்பவும் வெக்க வெக்கமா அது இதனாலயே அவனும் கேக்குறான் ஹே ஹீரோவா அவன் பக்கத்துல வந்து நான் உட்காந்து சொல்லி தரலாம்ல இதனாலயே அவனும் பக்கத்துல போய் உட்கார அப்படியே அவன் சாய ஆரம்பிச்சிடறான் இதை பாக்குற அந்த பொண்ணு தள்ளி விட்டுது சாரிப்பா கொஞ்சம் நான் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஆயிட்டேன் இது கேட்டவனே அவ்வளவு வெக்கப்பட ஆரம்பிச்சிடறா நீ வந்து எதுக்கு இப்படி ரெஸ்பாண்ட் பண்ணிருக்க அதுவா சடனா நீ வந்து அப்படி பண்ணியா எனக்கு அதனால்தான் ஒரு மாறி இருந்தது ஓ அப்படியா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு இவன கட்டி போச்சுன்னு இருக்க இது அவங்க அம்மாவும் அவனோட பிரதரும் ஒழிஞ்சிருந்து பாத்துனு இருக்காங்க என்ன பழக்கம் இது எதுக்கு இப்படி உத்து ஊத்து பாத்துன்னு இருக்கீங்க உள்ள வரணும்னா கேட்டு உள்ள வரலாம்ல நெக்ஸ்ட் இல்ல அவனும் அவனோட லாக்கரை தொந்து பார்க்க அதுல பார்த்தா ஒரு லவ் லெட்டர் இருக்கு இதையோ அவன் பாத்துனு இருக்கும் போது அங்க இஷினோ வந்து கேக்குறா என்ன லவ் லெட்டர் போலயே இல்ல இல்ல இத பார்த்தாலே எனக்கு தெரியுது இது வந்து கண்டிப்பா ஒரு டிராப்பா தான் இருக்கும் என்ன நீ இப்படி சொல்ற அப்படி அது ஒரிஜினலா லவ் லெட்டரா இருந்தா நீ என்ன பண்ணுவ ஆமா அதுவும் கரெக்ட் தான் திடீர்னு அது லவ் லெட்டரா இருந்தா அது தப்பாயிடும்ல அவங்க வேற என்ன தனியா கூப்பிட்டு இருக்காங்க இந்த மாதிரி இந்த இடத்துக்கு வானு அப்பனா கண்டிப்பா போக வேண்டியதான் இதனால அவனு அங்க போய் பாக்க அங்க பொண்ணுக்கு பதில் பார்த்தா ஒரு பையன் இருக்கான் அந்த பையனும் அங்க கேக்குறான் ஹே நீ வந்து ஈகோ டேட் பண்ணிருக்கிய என்ன ஆமா நான் வந்து டேட் பண்ணிருக்கேன் அதுக்கு என்ன இப்போ அப்பனா நீ என்ன அந்த பொண்ணை பிளாக்மெயில் எல்லாம் பண்ணிருக்கியா என்ன தான் அவ டேட் பண்றாளா என்ன உன்ன அப்படி எல்லாம் நான் எதுவும் பண்ணல அவளாதான் என்ன டேட் பண்ணிருக்கா அப்ப எப்படி உன்ன மாதிரி ஒரு பையனா அந்த பொண்ணு டேட் பண்ணும் எனக்கும் அதை பத்தி சரியா தெரியல அதனாலதான் நான் சொல்றேன் இந்த மாதிரி நீ தள்ளி போயிடு ஏன்னா அந்த பொண்ணை நான் லவ் பண்றேன் அதனால நீ சைடுக்கு அப்படியே போயிடு என்ன பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது என்ன சொன்ன உன்னை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாதா அப்பனா நான் இதை தான் பண்ணுமா என்ன அப்படின்னு காலரை பிடிக்க அங்க இக்காருவ சொல்றான் என்ன நீ வந்த குட் லுக்கிங்கா இருந்து உனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா நீ எதை வேணா பண்ணலாமா உன் இஷ்டத்துக்கு உன்ன மாதிரி தான் எனக்கு சுத்தமா பிடிக்காது தெரியுமா அதெல்லாம் கேட்டா ஆளு ரொம்ப கடுப்பாயிட்டா அவனை பயங்கரமா அடிச்சு போட்டுறான் இதனால ஆளு அப்படியே கீழே பாத்துன்னு இருக்கான் நெக்ஸ்ட் இன்ல அவன் ஸ்கூலுக்கு வரும்போது அவன் மூஞ்சில மாஸ்க் எல்லாம் போட்டுன்னு இருக்கான் ஏன்னா அவன் அடிச்ச காயம் எல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் மறைக்கிறதுக்கு இந்த மாஸ்க் போட்டு வந்திருக்கான் ஆளு அங்க ஈட்டவும் வரனா அவன் கிட்டயும் சொல்லிடுறான் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லடா நான் வந்து சீக்கிரமா இங்க இருந்து போயிடுவேன் அதனால என்ன மன்னிச்சிரு இதுக்கப்புறம் அவன் வீட்டுக்கு போகும்போதும் அதே விஷயத்தான் யோசிச்சு இருக்கான் அந்த பையன் அவன் என் கிட்ட வந்து இப்படி மிரட்டிருக்கான் அதையும் தாண்டி இப்போ அவ கிட்ட போன இன்னும் அவன் விஷயம் அப்படி அந்த பையன் ப்ரொபோஸ் பண்ணிட்டானா அவளோட பதில் என்னவா இருக்கும் அவன் என்ன என்ன விட்டுருவாளா எனக்கு வந்து சத்தியமா என்ன பண்றதுன்னு தெரியலையே ஏன்னா நான் ஒரு லக்கி நர் தான் ஏன்னா எனக்கு அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு இப்படி ஒன்னும் யோசிச்சு இருக்க அங்க பார்த்தா வெளியில சின்ன பொண்ணு அழுதுன்னு இருக்கு என்னமாச்சு ஏன் அழுதுன்னு இருக்க அப்புறம் தான் அதுவே சொல்றது இந்த மாதிரி நான் தொலைஞ்சு போயிட்டேன் நான் வந்து எங்க கூட தான் இங்க வந்தேன் ஆனா என்னோட அண்ணனை காணும் ஓ அதுதான் விஷயமா அப்போனா நீ வந்து என்னோட வீட்டுக்கு வரியா உன் ஏஜ்லேயே என்னோட பிரதர் ஒருத்தன்கா அவன் கூட வேணாம் நீ விளையாடு ஆனா அதுக்குள்ளயே இன்னொருத்தன வரான் யார் ராதுன்னு பார்த்தா ஐயோ நடிச்சால அவன் தான் டேய் நீ வந்து என்ன பண்ணிருக்க என் சிஸ்டர் கூட உனக்கு வெட்கமா இல்ல இந்த மாதிரி உன்னோட தங்கச்சியை அப்படியே விட்டு போயிருக்க அவளோ அழுதுன்னு இருந்தா எவ்வளவு நேரமா சரி சரி நான் அதெல்லாம் பார்த்துக்கறேன் எனக்கு தெரியும் சரி போ இது நடிகை அவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க ஆனா அதுக்குள்ளேயே ஹிக்காரு உன் கேட்குறான் ஆமா நீ இதுக்கப்புறம் ஹீரோ கிட்ட போய் என்ன பண்ண போற நீ அவளை பற்றிலாம் நீ கவலைப்படாத அவ வந்து இனிமே எனக்கு தான் அப்படி உள்ள வந்து ஏதாச்சும் கலைச்சு விடலாம் அப்படின்னு நீ வர பார்த்தேன்னு வச்சுக்கிய உன்னோட போட்டோவை தூக்கி சோஷியல் மீடியால போட்டு வேற மாதிரி பரப்பி விட்டுருவேன் பாத்துக்கோ ஆனா அதுக்குள்ளேயே சைட்லயே ஒரு போலீஸ் மேனும் போயின்னு இருக்கானா இவனுக்கும் ஒரு ஐடியா வந்து ஹே ஹஞ்சோ நீ வந்து அழுவு என்னது அழுவணுமா எதுக்கு நான் அதான் சொல்றேன்ல அழுவு இதுனால அந்த சின்ன பொண்ணு அழுவ ஆரம்பிக்க அங்க பார்த்தா அந்த போலீஸ் மேனும் இங்க வந்துடுறாரு ஏதாச்சும் பிரச்சனையா என்ன ஆமா போலீஸ் ஐயா இவ வந்து என்னோட தங்கச்சி கூட சைடா ஏதோ ஒண்ணு பண்ணு இது கேட்டு இருக்க போலீஸ்க்கும் புரியுதா இதனால நம்ம ஹீரோவை போலீஸ் பூச்சின்னு போயிட்டு நெக்ஸ்ட் சீன்ல அவன் கிளாஸ்க்கு வந்து பார்க்கறான் அங்க பார்த்தா எல்லாருமே ஒரு விதமா பாத்துன்னு இருக்காங்க அப்புறம் தான் ஆளுக்கே புரியுது இந்த மாதிரி போர்டில் அவனோட போட்டோவெல்லாம் ஒட்டி வச்சிருக்காங்க அதுல என்ன போட்டிருக்குதுன்னா இந்த மாதிரி இந்த பையன் வந்து ஒரு பொண்ணை கிட்னாப் பண்ணலான்னு பார்த்தானா இதனால தான் இவங்களும் இப்படி பாத்துன்னு இருக்காங்க அங்க இருக்க பசங்களும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஓ அப்படிப்பட்ட பையனா இவன் சைலண்டா இருந்துன்னு இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பானா நெக்ஸ்ட் சீன்ல இதனாலயே அவனும் வெளில போக அங்க பார்த்தா ஹீரோ வந்துடுறா நீ வந்து என் கூட இருக்கிறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் நீ ஏன் அப்படி சொல்ற உனக்கே தெரியல இந்த மாதிரி என்னை பத்தி என்னென்ன ரூமெல்லாம் பரவி இருக்குன்னு அதனால உன்னோட ரெப்புடேஷன் வந்து கம்மி ஆயிடும் அதனால நீ வந்து என் கூட கொஞ்ச நாள் நாளைக்கு சுத்தாத எனக்கு வந்து தெரியும் நீ வந்து அப்படிப்பட்ட பையன்லாம் இல்ல அதனால யார் என்ன சொன்னாலும் நான் வந்து உன் கூட தான் இருப்பேன் சரி ஏதோ ஒன்னு ஆனா இப்பதைக்கு கொஞ்ச நாள் என் கூட இருக்காதே இப்படி சொல்லிட்டு ஆளும் அவங்கல இருந்து போக ஆரம்பிக்கிறான் நெக்ஸ்ட் சீன்ல அவனு கிளாஸ்ல உட்காந்து இருக்க ஹீட்டவும் சொல்றான் இந்த மாதிரி நீ கவலைப்படாத எனக்கு வந்து முழுமைய நம்பிக்கை இருக்கு நீ வந்து அப்படி எல்லாம் ஒன்னும் பண்ணிருக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் நான் வந்து உன் கூட இருப்பேன் இப்படி ஒண்ணு சொல்லிருக்க ஹிஷின் வந்து சொல்றா சே வெக்கமா இல்ல இந்த மாதிரி வேலை எல்லாம் பண்ணிருக்க அப்படின்னு அவளும் போயிடுறா இதுக்கப்புறம் அங்க இன்னொரு ஒரு பையனும் வந்து சொல்றான் நீ வந்து எல்லா பொண்ணுங்களையும் பயமுத்தி வச்சிருக்க தெரியுமா நான் வந்து நினைச்சு கூட பாக்கல என்னோட நிலைமை எவ்வளவு மோசமா போகணு இதனால ஆளும் மெசேஜ் பண்ணி சொல்றான் இந்த மாதிரி கொஞ்ச நாளைக்கு நீ வந்து என் கூட போகாத அதுக்கப்புறம் வேணா நம்ம உன்ன போலாம் சீன்ல அதே பையன் வந்து ஹீரோவா கிட்ட கேக்குறான் இந்த மாதிரி நான் உன்ன லவ் பண்றேன்னு இருந்தாலும் அவ கண்டுக்கவே இல்ல அவன் கையெல்லாம் பிடிச்சி எழுக்கிறானா கையை கைய விடுறா நான் இல்லன்னு சொன்னா இல்லன்னு அர்த்தம் உன் எனக்கு பிடிக்கல நான் என்ன உனக்கு உண்மையிலேயே அந்த நாலு கண்ண ஓட்டாக்கு ஆவனதா பிடிக்குமா என்ன அந்த நாலு கண்ணு கிட்ட அப்படி இன்னதான் இருக்கு அதெல்லாம் நான் எதுக்கு ஓன் கிட்ட சொல்லணும் அதெல்லாம் எனக்கு எந்த விதமான அவசியமோ இல்ல சொல்றதுக்கு மாதிரி ஆளுங்களை எனக்கு சுத்தமா பிடிக்காது நீ இதான அந்த ரூமரை பரப்பி விட்ட இதெல்லாம் கேட்டு இருக்க ஆளு ரொம்ப ஷாக் ஆயிரும் அந்த நாளுக்கு என்ன ஒட்டாக்கு அவன் போய் என்ன முந்தினு போயிட்டானா நெக்ஸ்ட் இல்ல ஹிகாரோட தம்பி அங்க போயின்னு இருக்கான் பின்னாடியே பார்த்தா இன்னொரு ஒரு பொண்ணு போயின்னு இருக்கு திடீர்னு அவனு நின்னு சொல்றான் நான் வந்து என்ன பண்றது எல்லாம் நாசமா போச்சு நான் இப்ப ஒரு கிரிமினலோட தம்பி என்னாச்சு என்ன விஷயம் நீ வந்து என்கிட்ட சொல்லு அத வந்து சொல்றதுக்கும் எனக்கு வெக்கமா இருக்கு இதுக்கப்புறம் அவன் விஷயத்த சொல்றான் இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்லுது நீ வந்து கவலைப்படாத எப்பயுமே நான் ஓசைதான் நெக்ஸ்ட் இல்ல ஹிகாரோ அவனோட வீட்டுக்கு வரான் அவங்க அம்மா பார்த்த இவ்வளோ சோகமாக உட்காந்து இருக்காங்க இப்போ வந்து நான் என்ன பண்ணுறது என்னோட பையன் வந்து கெட்டு போயிட்டான் அவனோட ஃபியூச்சரே போயிடுச்சு மேம் நான் அதான் சொன்னல அது தெரியாதனமா அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் இருந்தாலும் நான் என்ன பண்ணுறது இப்போ என் பையனை யார் கட்டிப்பா இதெல்லாம் பார்த்துனாக்கா அவனும் சோகமாக அவனோட ரூமுக்கு போய் ஹீரோவாக்கு கால் பண்ணுறான் என்னை வந்து மன்னிச்சிரு ஹீரோவா நீ இனிமேலும் என் கூட சுத்துறது நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இன்னமும் நிறைய பசங்க இருக்காங்க என்னோட அழகா ஹேண்ட்ஸமாக வேற இருக்காங்க அவங்க கூட வேணா நீ இரு வேணா நீ இதுக்கு மேலே நீ ஒரு வார்த்தையை சொல்லக்கூடாது நான் சொல்லவும் விட மாட்டேன் நான் வந்து இப்போ சொல்கிறேன் நான் லவ் பண்ணுற பையன் வந்து எப்படிப்பட்டவன் தெரியுமா தெரியுமா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே கேர் பண்ணுவான் இன்னும் ஒண்ணுனா அவன் சில டைம் கூட பண்ணுவான் இருந்தாலும் அவன் ரொம்ப நல்ல பையன் ஆனா நீ என்ன சொல்ற இந்த மாதிரி நான் உன்னை லைக் பண்ண கூடாதுன்னு சொல்ற ஆனா நீ இப்படி சொல்லக்கூடாது லவ் இட் அண்ட் லீவ் இட் அப்படின்னு நீ சொல்லும் உனக்கு வந்து என்ன பிடிக்கும்ல அப்போனா நீ வந்து என் கூடியா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது நெக்ஸ்ட் இல்ல உன்னும் ஸ்கூலுக்கு போய் உட்கார அங்க இருக்க பசங்க சொல்றாங்க ஆமா நீ எல்லாம் எதுக்கு வர உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாம் எதுக்குதான் ஸ்கூலுக்கு வராங்களோ ஆனா இதெல்லாம் பார்த்து நிற்க ஆளுக்கு அங்க பழைய விஷயம் ஞாபகம் அதாவது ஹீரோ வந்து சொல்லிருப்பாள் இந்த மாதிரி இவங்களை கண்டுக்காதுன்னு அதை நினைச்சிட்டு போயிட்டு ஆளு சிரிக்க ஆரம்பிக்க அங்க இருக்க ஆளுங்களும் யோசிக்கிறாங்க இந்த பையனுக்கு உண்மையிலேயே பைத்தியம் போச்சுன்னு நினைக்கிறேன் பைத்தியம் சிச்சுன்னு இருக்கான் நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவோட கிளாஸ் முடிதா இதனால அவளோ வீட்டுக்கு போக ஆரம்பிக்கிறா இப்படி போகிற வழியில அந்த சின்ன பொண்ணு ஓடி போய் திரியாத்தனமா அங்க விழுந்தது இதை பாக்குற ஹீரோவாவும் அங்க எழுப்பி விடுறா ஒண்ணுமே ஆகல நீ வந்து நல்லா தானே இருக்க அதுக்குள்ளேயே அவனோட அண்ணன் வந்துடுறான் என்ன ஆச்சு உனக்கு ஏதாவது சாச்சா என்ன அப்படி எல்லாம் ஒண்ணும் இந்த மாதிரி இந்த அக்கா இவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஓ அதுதான் விஷயமா ரொம்ப நன்றி நீங்க வந்து நல்ல வேலை பண்ணிருக்கீங்க ஹீரோவா இல்ல நான் எதுவுமே பண்ணல நான் வந்து இங்கிலேருந்து போறேன் இதனாலே ப்ராப்ளம் போக ஆரம்பிக்க இப்போ தான் அந்த சின்ன பொண்ணே சொல்லுது அண்ணா நான் வந்து அந்த விஷயத்தை பற்றி பேசணும் அதாவது இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னோட ஃப்ரெண்டு காவரும் அவன் வந்து ரொம்ப சோகமாக இருக்கான் அதுவும் எதனால நம்ம பண்ண விஷயத்தினால தான் அன்னைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் ஆழ்ந்தேன் அதனால அவரு மாட்டிக்கினாரு அதனால என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவன் தான் ஆழ்ந்துனு இருக்கான் அவன் இப்போல்லாம் லஞ்சு கூட சரியா சாப்பிட்றது இல்லை இப்போ நான் என்ன பண்ணுறது எல்லாமே என்னோட தப்பு தான் நீ தான் அங்கே கற்ற சொன்னேன் அதனால தான் நான் கத்திக்கினே ஆழ்ந்தேன் இப்படி சொல்லிருக்கும் போதே அவ்வளோ பயங்கரமாக அழுவரா இங்கே இந்த எபிசோட முடியுது இந்த எபிசோட வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே லைக் பண்றீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்பதான் இது கத்த வர எபிசோட்ல நோட்டிபிகேஷனா வரும் இவங்க இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கேயே முடிச்சுக்கிறேன் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சைனரா